ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய எஸ்ஏஎஸ் நேச்சுரல் லைஃப் இன்றைய குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னனாக்கா, அநேக பிரச்சனைகளை தீக்கும் ஒத்த ஏலக்காய். நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி சமைக்கிறதுக்கு வச்சுருப்போங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஏலக்காயை வந்து பாயசத்தில் போடுவாங்க, இல்லை பிரியாணியில் போடுவாங்க. வாசனை திரவியமாக தான் எல்லாருமே நம்ம வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து மருத்துவ குணம் இருக்குதுங்கிறது நிறைய பேத்துக்கு அது வந்து தெரியறதில்ல. இந்த ஏலக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஏலக்காய் இருக்கும். ஒன்று காஞ்சதாக இருக்கும், இன்னொன்று பச்சை கலரில் இருக்குங்க. இந்த பச்சை ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் விதம் டெய்லி நம்ம சாப்பிட்டு வர்றதுனால என்னென்ன உடல் ரீதியாக பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அதே போல் அந்த ஒத்த ஏலக்காவை எப்படி நம்ம சாப்பிட்றதுங்கிறதும் பார்க்கலாங்க. இந்த ஒத்த ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காவை வந்து நல்ல மையாட்டை அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து வாயில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்டதுன்னே ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான சுடு தண்ணி வந்து நம்ம குடிச்சுக்கணுங்க. ஸோ இது அன்றாட வாழ்க்கையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் தீருது அப்படின்னு சொன்னனாக்கா, நம்ம பிளட்டில் வந்து நார்மலாக வந்து ரெட் செல்கள் வந்து அதிகமாக இருக்கணும். அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அதே போல் வந்து இந்த நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால நல்ல செரிமானம் இருக்கும். உடல் பருமன் தொப்பை கண்டிப்பாக போடாது. உடல் ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து வந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ வந்து இந்த ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றது இல்லாமல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி, அதே போல் வந்து இந்த மூட்டு வலி, கை கால் குடைச்சல் இதெல்லாம் கூட தீர்றது பார்க்கலாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய், அதே போல் வந்து பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளமும் இதனால் வந்து க்யூர் ஆகி கிடைக்குங்க. ஸோ இது வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வர்றதுனால இந்த பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆகுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா எங்களோட சேனல் வந்து எஸ்ஏஎஸ் நேச்சுரல் லைஃப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பொறுத்தோ இல்லை உங்களுக்கு இனி ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுனாக்கா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால வந்து இது மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய வீடியோகளை வந்து நாங்கள் வந்து பண்ணி வந்து உங்களுக்கு காமிக்கிறதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மிக்க நன்றி.